பிக் பாஸ் சீசன் 8 23 நாளான நேத்து இந்த வாரத்துக்கான ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கை யாரு பண்றதுன்னு டிசைட் பண்ண நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு பிக் பாஸ். அந்த டாஸ்க்ல ரெண்டு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர் வந்து அவங்களோட ஒரு கையில பீசா பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுப்பாங்க, இன்னொரு கையில ஸ்பாஞ்சில பண்ண கட்டை மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல விளையாடுறவங்களோட பாக்ஸ கீழே தள்ளி விடணும். கேர்ள்ஸ் டீம்ல இருந்து 6 பேர், பாய்ஸ் டீம்ல இருந்து 6 பேர் விளையாடினாங்க. கடைசியில பாய்ஸ் டீம் தான் வின் பண்ணாங்க. இதனால இந்த வாரம் வீட்டு பணிகள் எல்லாமே கேர்ள்ஸ் டீம் தான் செய்யணும். அதுக்கப்புறம் வீக்லி டாஸ்க்ல ஒரு வேற லெவல் செய்கையை செஞ்சாரு பிக் பாஸ். அந்த டாஸ்க் பேரு ஆள் மாறாட்டம் டாஸ்க். அந்த டாஸ்க் கொடுக்கும் போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருக்கு யார் மேல காண்டுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணும்னே இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டாஸ்க்ல ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மாதிரி நடிக்கணும். இதுல மெயின் மேட்டரே சௌந்தர்யா சுனிதா மாதிரி பண்ணணும், ஜாக் அன்ஷிதா மாதிரி பண்ணணும். இந்த டாஸ்க்ல ரஞ்சித் அண்ணன் ஜெஃப்ரி மாதிரி சேஞ்ச் ஆகுறதுக்காக கிளீன் ஷேவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரீல் சௌந்தர்யாவா மாறின ஆனந்தி கூடவே சுத்தி ஜெஃப்ரியாவே வாழ்ந்தாரு ரஞ்சித் அண்ணன். அதுக்கப்புறமா தான் மெயின் பிக்சர் ஸ்டார்ட் ஆச்சு. சௌந்தர்யா சுனிதா மாதிரி பண்றதுக்கு எப்பவுமே மேக்கப் பண்ற மாதிரி பிரஷோடவே சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுனிதா எப்படி கத்துவாங்களோ சௌந்தர்யாவும் அதே மாதிரி கத்தி ரியல் சுனிதாவை காண்டாக்கிட்டாங்க. ஆனா சுனிதா இப்போ சாச்சனா மாதிரி நடிக்கிறதால அவங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. அதுக்கு பதிலா அன்ஷிதா ஜாக் மாதிரி நடிக்கிறதால நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நான் அவளை பழி வாங்குறேன் அப்படின்னு அன்ஷிதா அதாவது டூப்ளிகேட் ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட அதாவது டூப்ளிகேட் சுனிதா கிட்ட சண்டை போட்டாங்க. ஒரே கன்ஃபியூஷனா இருக்குல்ல, எனக்கும் தான். அதுக்கப்புறம் இதை ஒரு டிராமா மாதிரி பண்ணி காட்டுங்கன்னு பிக் பாஸ் சொன்னாரு. அதுக்கு சௌந்தர்யாவும் ஜாக்கும் சுனிதா அண்ட் அன்ஷிதா மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடிச்சு காட்டினாங்க. குறிப்பா சுனிதா எப்பவும் நான் நிறைய வேலை செய்யறேன், நான் சொல்றது தான் கரெக்ட்ன்னு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சம்மந்தி இன்சிடென்ட் கூட நடிச்சு காட்டினாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரியல் சுனிதா நமக்கு பயங்கரமா கோபம் வரும், ஆனா அதை காட்ட முடியாத நேரத்துல சிரிப்போம்ல, அதே மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஆனா அதுல சௌந்தர்யா அண்ட் ஜாக் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹைலைட். அதோட இந்த ஆள் மாறாட்டம் டாஸ்கை பாஸ் பண்ணிட்டு வேற ஒரு டாஸ்க் கொடுத்தாரு பிக் பாஸ். இந்த டாஸ்க்ல கேர்ள்ஸ் டீம்ல இருந்து 3 பேர், பாய்ஸ் டீம்ல இருந்து 3 பேர் விளையாடணும். இதுல விளையாட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நிறைய தேவை. ஆனாலும் சாச்சனா நான் போறேன் நான் போறேன்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. சாச்சனா கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சரி நீயே போ அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாங்க கேர்ள்ஸ் டீம். இந்த டாஸ்க்ல கார்டன் ஏரியால ஒரு ரோப் இருக்கும், அதை சுத்தி புடிச்சுக்கிட்டு 6 பேருக்கு ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும். பாக்ஸுக்கு வெளியில கலர் கலரான பால்ஸை கொட்டி வச்சிருப்பாங்க, அதுல அவங்கவுங்க டீமோட பால்ஸை எடுத்து பாக்ஸுக்குள்ள போடணும். இந்த டாஸ்க்ல சத்யாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. சத்யா ஒரு இழு இழுத்தாலே கேர்ள்ஸ் டீம்ல 3 பேருமே காலி. அது மட்டும் இல்லாம முத்து அவரோட பாக்ஸ்ல பால் போடுறதுக்கு அந்த ரோப்பை கழுத்துல சுத்தி உயிரை பணையம் வச்சு எப்படியோ எல்லா பால்ஸையும் போட்டுட்டாரு. இதுல ஆப்வியஸா பாய்ஸ் டீம் தான் வின் பண்ணாங்க, ஏன்னா இது ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கான டாஸ்க். கேர்ள்ஸ் டீம்ல எல்லாரும் வேணா வேணான்னு சொல்லியும் அடம் பிடிச்சு நான் தான் விளையாடுவேன் அப்படின்னு போன சாச்சனாக்கு ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அதோட நேத்து எபிசோட் முடிஞ்சது. அதுல சௌந்தர்யாவை சுனிதா மாதிரி பண்ண சொன்னா அவங்களுக்குள்ள இருக்க வன்மத்தை ஃபுல்லா இறக்கி இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல இந்த ஆள்மாறாட்டம் டாஸ்க் மறுபடியும் கண்டினியூ ஆகும். அதுல இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.